அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது மத்திய அரசும் மாநில அரசும் முக்கிய அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று ஆதார் அட்டையில் என்னென்ன மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். இப்போ இந்தியா முழுவதும் ஆதார் அட்டை மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆதார் அட்டை கூட உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட பேன் கார்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் இணைத்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கான கால அவகாசம் அறிவிக்கப்பட்டாங்க. இணைக்காத நபர்களுக்கு அபராதமும் வசூலிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் ஆதார் அட்டையில் இப்போ என்ன ஒரு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்கன்னா, மின் இணைப்புடன் ஆதார் இணைக்க வேண்டும் என தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிக்கப்பட்டாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை வைத்திருக்கும் நுகர்வோர் அவற்றிற்கு தங்கள் ஆதார் எண்ணை இணைக்க முடியுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. உங்களோட வீட்டில் நீங்கள் மின் இணைப்புடன் கட்டாயம் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டுமென மின்வரை துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டாலும், ஒரு சில நபர்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வைத்திருப்பதன் காரணமாக தான் தற்போது இந்த மாற்றங்கள் கொண்டு வருவதாக மின்வரை துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட வீடை வந்து வாடகைக்கு விட்டிருந்தாலோ, இல்லை உங்களோட வீட்டில் வந்து மேலே ஒரு போர்ஷனில் மற்ற நபர்களும் கீழே போர்ஷனில் நீங்கள் இருந்தாலும், கட்டாயம் உங்களோட ஒரு ஆதார் கார்டு மூலமாக அந்த இரண்டுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பு, ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பு எல்லாத்தையுமே இணைத்து கொள்ளலாம் அப்படின்னா தற்போது மின்வரை துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போது ஒரு வீட்டில் மட்டுமே ஒரு குடும்பங்கள் இருந்தால் அதற்கு இரண்டு மின் இணைப்பு, மூன்று மின் இணைப்பு வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வைத்து கொண்டால் அவர்களுக்கு கட்டாயம் வந்து, இப்போது ரீசெண்டாக தமிழக மின்வரை துறையிலிருந்து வரக்கூடிய அனைத்து சலுகையுமே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னோ தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக உங்களோட ஆதார் அட்டையும் உங்களோட மின்வரை அட்டையும் கட்டாயம் இணைத்து கொள்ள வேண்டும். நுகர்வோருக்கு மின்சார வாரியம் வழங்கியிருக்கும் மானியத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலே மின்சாரம் மற்றும் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு கூறப்படுகிறது. மேலும் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பை தனது பெயரில் வைத்திருந்தாலும் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் தனது ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம். இதில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அதேபோல் வீடுகளை வாடகைக்கு விடப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரர்கள் தங்கள் ஆதார் எண்ணை அந்த வீட்டு மின் இணைப்புடன் இணைத்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான வசதிகள் மின்வார வாரிய இணையதளத்தில் செயல்படுத்தி கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. கட்டாயம் உங்களோட மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என தற்போது மின்வரை துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.